ஹாய் ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, புலாவ் செய்வது எப்படி, அதாவது வெஜிடேபிள் புலாவ் செய்வது எப்படி, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் புலாவ் நீங்கள் வீட்லேயே செய்யலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை நான் இதில் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் ஊற வைக்கணும். அரிசியை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்ட பிறகு நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் நம்ம ஊற்றி இதில் ஊற வைக்க போகிறோம். நானும் பார்த்தீங்கன்னா 1/2 கிளாஸ் அளவு தான் நான் தண்ணி வந்து இதில் ஊற வச்சுருக்கிறேன். இந்த ரைஸ் வந்து 15 ஒரு 1/2 hour ஊறணுங்க. இந்த அரிசி ஊற வைக்கிறதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக வந்து புதினா பறிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். ஸோ வந்து புதினா இங்கே இருக்குது, புதினா செடி இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதினா செஞ்சு எடுத்து இதில் வந்து நான் வந்து புலாவ், அதாவது இன்னைக்கு வந்து நான் வந்து பச்சை பட்டாணி வச்சு தாங்க வந்து புலாவ் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த புலாவ் வந்து உங்களுக்கு வேணும்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம். பட் நிறைய வெஜிடபிள் போடாதீங்க. நிறைய வெஜிடபிள் போட்டிங்கன்னா இது வந்து பிரிஞ்சி மாதிரி ஆகிடும். ஸோ புலாவ் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலராக தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து வெள்ளை வெளியேருந்து தான் வரணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ்னே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புதினா பறிச்சிட்டேன். ஸோ வந்து இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வெஜிடேபிள் புலாவ் செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, லெமன், பச்சை பட்டாணி, பாஸ்மதி ரைஸ், 2 கப் வந்து தேங்காய்ப்பால். வெஜிடேபிள் புலாவ் செய்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் கம்மியான அளவு தான் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பட்டாணி மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் வெஜிடேபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் தான் இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூளே போட போகிறதில்ல. ஸோ இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற மிளகாய் தான் அந்த காரம் தான் நம்ம இதுக்கு இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது அப்படி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி சும்மா கொஞ்சம் தான் போடணும், ரொம்பலாம் போடக்கூடாது. அதே மாதிரி லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து தக்காளி வந்து நீங்கள் வந்து 1 இல்லைனா 1/2 தக்காளி தாங்க போடணும். ரொம்பவும் தக்காளிலாம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. நான் தேங்காய் பால் வந்து ஒரு 2 கப் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/2 தான் போடணும். தக்காளி வந்து கம்மியாக தான் போடணும். அதே மாதிரி புதினா வந்து நீங்கள் அப்படியே போட்டுருங்க. இது எல்லாமே நம்ம அரைக்கலாம் போகிறதில்ல, நம்ம அப்படியே தான் போடுறோம். அதே மாதிரி வந்து பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கோடு போட்டு 2 இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. சமையல் எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடலாம். முந்திரி பருப்பும் இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். கரம் மசாலா வந்து இதில் போடக்கூடாது. கரம் மசாலா பவுடர் வந்து போடக்கூடாது. போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு புலாவ் வந்து அங்கங்கே கருப்பு கருப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக இந்த பட்டை லவங்கம்லாம் சோம்பு தான் நீங்கள் டைரெக்டாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நல்லா வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நீங்கள் வந்து வெங்காயம் வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணது நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயமும் அதே மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இந்த பிரியாணிக்கெலாம் நம்ம நல்லா இது பண்ணுவோம்லாங்க, அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரௌன் வந்து வர வைக்கக்கூடாது. இந்த வெள்ளை இந்த இது வந்து லைட்டாக வந்து ஒரு ஷேட் வந்து அந்த கண்ணாடி மாதிரி ஆகணுங்க. அந்த இதுலேயே நம்ம நிறுத்திட்டு அதோடு சேர்த்து நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பொருளாக நம்ம ஒன்றுனா ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பி வெங்காயம் பிடிச்சிருந்ததுன்னா அது நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் புலாவ் மேலே நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரின அந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து வதக்கி கொடுக்கணும். வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நல்லா வந்து உங்களுக்கு வதங்கின பிறகு தக்காளியும் புதினாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தக்காளியும் புதினாவும் நல்லா வந்து இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பட்டாணி செய்கிறதுனால அதை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். பச்சை பட்டாணி ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நீங்கள் வந்து இதோட வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 கிளாஸ் நம்ம அரிசி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 2 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்த பிறகு நீங்கள் ஸ்டேஜில் என்ன பண்ணும், நீங்கள் தேங்காய் பால் நீங்கள் வச்சுருக்கீங்களா 2 கப் அந்த தேங்காய் பால் நம்ம அப்படியே ஊற்றிடுறோம். இதில் தூள், மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுணும். நீங்கள் தக்காளி கூட இன்னும் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லெமன் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்புக்கு. ஏன்னா வந்து தக்காளி போட்டிங்கன்னா அந்த புலாவ் வந்து அந்த வெள்ளையாக வர்றது வந்து அந்த கலர் வராது. தக்காளினால கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே கலர் வந்து ஷேட் வந்து லைட்டாக வரும், மாறும். நான் ஆக்சுவலாக நான் தக்காளி நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தக்காளி சாப்பிட பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொதி வந்த பிறகு நீங்கள் அரிசி போட்டுடணும், அந்த ஊற வச்ச அரிசி ப்ளஸ் அந்த ஊற வச்ச அரிசியோட தண்ணி இருக்கும் இல்லைங்க, அந்த அரை கிளாஸையும் போட்டுடணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து விசில் போட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு மொத்தம் வந்து 2 கப்பு தேங்காய் பால், அப்புறம் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி மொத்தமே சேர்த்தா 2.5 கப்பு தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம். விசில் வந்த உடனே நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த கொஞ்சம் அடுப்பு வந்து ஸ்லோலியே கொஞ்சம் குக் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இல்லை 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி வேணும்னா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மேலே தூவிட்டு நீங்கள் திருப்பியும் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம், ரொம்ப சூப்பராக வந்து புலாவ் வந்து பச்சைப்பட்டாணி புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ தக்காளி பாருங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா, அங்கங்கே பாருங்கள் அப்படி இருக்குங்களே. உங்களுக்கு வந்து வெள்ளையாக உங்களுக்கு புலாவ் வேணும்னா நீங்கள் தக்காளி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் அப்படியே முழுசாக இருக்குது. இந்த அளவு நீங்கள் இந்த அளவு வர மாதிரி நீங்கள் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது நெய் நீங்கள் 1 ஸ்பூனோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஊற்றிட்டு கொத்தமல்லி வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுற ப்ளேட்டில் மாற்றிடலாம். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஷைடிஸாக வந்து நான் வந்து தந்தூரி செஞ்சுருக்கேன், சிக்கன் தந்தூரி. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சமானதோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு புலாவ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உபயோகமான வீடியோஸ் வாழையில சேனலில் நாங்கள் போட்டுட்டு வரோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் போட்ட மற்ற வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது இதில் பார்க்கலன்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.